வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன். நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஏஞ்சல் நம்பரை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நம்பர் வந்து 808. இந்த நம்பரை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அடைய முடியும். இந்த நம்பர் வந்து ரெண்டு விதமாக பயன்படும். ஃபஸ்ட்டு நமக்கு எப்படி பயன்படும் அப்படின்னா, நம்ம மனசில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் போக்குறதுக்கு இந்த நம்பர் பயன்படும். அதே மாதிரி நமக்கு கிளாரிட்டி இல்லை அப்படின்னா, அதாவது குழம்பி போயிருந்தோம், கவலையில் இருந்தோம், வழி தெரியாமல் முழிச்சிட்ருக்கோம், அந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் இந்த நம்பர் வந்து நமக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும். நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்படி போகணும், எப்படி போகக்கூடாதுங்கிறதெல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நம்பர் தான் இந்த நம்பர். அடுத்தது ரெண்டாவது ஒரு இதுக்காக நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம்னா, பொருளாதாரத்தில் மிகப்பெரிய உயர்ந்த நிலைமையை அடையிறதுக்கு வந்து இது உதவி செய்யும். பொதுவாக நமக்கு கடன் பிரச்சனைகள்லாம் வராமல் இது பாதுகாக்கும். அதே மாதிரி நமக்கு நிறைய பணம் சொத்து எல்லாம் இருந்தும் நமக்கு அதை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை நிறைய சமயத்தில் வரும். அதே மாதிரி அதை அடமானம் வைக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு வரும். நகை அடமானம் வைக்கிறது, இடம் அடமானம் வைக்கிறது, வீட்டு அடமானம் வைக்கிறது, அதெல்லாம் விற்கக்கூடிய சூழ்நிலை கூட நமக்கு வரும். இப்போ அந்த மாதிரி சூழ்நிலை வராமல் தடுக்கிறதுக்கு இது ரொம்ப உதவி செய்யும். அதே மாதிரி நம்ம பணத்தை வந்து ஒரு பாதுகாப்பான நிலைமையில் வைக்கிறதுக்கும், அதை மல்டிப்பிள் பண்ணுறதுக்கும், சொத்துக்களை வந்து நம்ம குவிக்கிறதுக்கும் பெருக்கிறதுக்கும் வந்து இந்த நம்பர் வந்து நமக்கு உதவி செய்யும். ஓகேங்களா? இப்போ இந்த நம்பரை நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம்னா நமக்கு கண்டிப்பாக பொருளாதாரத்தில் எந்த நாளும் துவண்டு போகவே போகாது, பணத்தட்டுப்பாடு எப்பவுமே வரவே வராது. இப்போ இந்த 808 வந்து என்னென்ன மாதிரியான சமயத்திலெல்லாம் உதவி செய்யும் அப்படின்னா, உங்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படணும், பிஸ்னஸ்லாம் வந்து செழிப்பாக இருக்கணும், அதே மாதிரி நீங்கள் எப்போவுமே நிரந்தரமான ஒரு சக்ஸஸ் அடையணும், தோல்வி வந்து இருக்கவே கூடாது உங்களுக்கு. அதாவது குறிப்பாக பணத்தட்டுப்பாடு வரக்கூடாது, எப்போவுமே உங்களோட சூழ்நிலையில் ஸ்தம்பிக்கிற மாதிரியான நிலை ஏற்படவே கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பரை வந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த நம்பர் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நம்பரை வந்து நமக்குள்ளே வந்து அழுத்தமாக நம்ம பதிவு வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் எப்படி பயன்படுத்தணும் நிறைய தடவை நாங்கள் போட்டிருந்தோம், அதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கொடுக்குறோம், விரிவாக பார்த்துக்கோங்க. இப்போ சுருக்கமாக இதை எப்படி பயன்படுத்தலாங்கிறது பார்க்கலாம். எப்போவுமே இந்த மாதிரியான சிம்பிள்ஸ் நம்பர்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட இடது புறம் எழுதிக்கணும். உள்ளங்கையில் எழுதுறது பெஸ்ட். டெய்லியுமே நம்ம எழுதிக்கலாம், அது அழிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் எழுதிக்கலாம், மணிக்கட்டில் எழுதிக்கலாம், பச்சை குத்துற மாதிரி கூட குத்தி வச்சுக்கலாம் முக்கியமான நம்பர்ஸ். அதுக்கப்புறம் ஷோல்டரில் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இந்த படத்தில் கொடுத்துருக்குற மாதிரி எழுதிக்கலாம். எப்படி எழுதணும் அப்படின்னா, முதல்ல உங்கள் பேர் எழுதிக்கோங்க. பேருக்கு கீழே இந்த 808 அப்படின்னு எழுதி அதை சுற்றி ஒரு வட்டம் போட்டுக்கோங்க. வட்டம் வந்து அழுத்தமாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும், டார்க்காக இருக்கணும், அடர்த்தியாக இருக்கணும். இந்த மாதிரி இந்த வட்டத்தை போட்டு வச்சுக்கிட்டு இந்த சிம்பிளை வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி கையிலையோ இடது புறமாக இருக்கக்கூடிய உடல் பகுதியில் நம்ம இதை வரைஞ்சி வச்சுக்கலாம். அடுத்தது தண்ணி குடிக்கிற பாட்டிலில் அந்த மேற்புறத்தில் இந்த சிம்பிளை இந்த நம்பரோட எழுதி நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். தண்ணி அதில் ஃபில் பண்ணி அதை நம்ம குடிச்சிட்டு வரலாம். இந்த நம்பரை எழுதினதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் கழித்து தான் நம்ம அதை பயன்படுத்தணும். அடுத்தது இந்த மாதிரி நம்பர்ஸை நம்ம எப்படி பயன்படுத்தலான்னா, நம்ம தினமும் இந்த நம்பரை நம்ம டச் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். குறிப்பாக நீங்கள் ஃபோனுக்கெல்லாம் பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பீங்க, ஸ்க்ரீன் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்களா, அதுக்கு கூட இந்த நம்பர்ஸ் பயன்படுத்துங்க. அப்போ நம்ம அடிக்கடி அந்த பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணும்போது இந்த நம்பர்ஸ் வந்து நமக்குள்ளே ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். அதனால் மெமரியிலேயே இருக்கும் இந்த நம்பர். அதனால் நீங்கள் இதுக்கெல்லாம் பயன்படுத்திட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம பேங்க்குக்கும் பாஸ்வேர்டெலாம் கொடுத்துருப்போம்ல, அதில் உங்கள் பேரோடு சேர்த்து நீங்கள் இந்த பாஸ்வேர்டை பயன்படுத்திட்டு வாங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய முறையில் வந்து நம்ம இதை பயன்படுத்திட்டு வரலாம். சித்தர்கள் வந்து ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு விதமான தன்மையை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் அந்த நம்பர்ஸை நம்ம பார்க்கும்போதும் அதை பயன்படுத்தும் போதும் நமக்குள்ளேருந்து அந்த தன்மை வந்து வெளிப்படும். இப்போ டிவி பார்க்கும்போது ஒவ்வொரு சேனலுக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருக்காங்களே, அந்த நம்பரை அமுத்தணுன்னு அந்த சேனல் வருது. அதே கான்செப்ட் தான் எல்லா நம்பருக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான தொடர்ச்சியாக இதை நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது அந்த ஃப்ரீக்வன்சி வந்து நமக்கு வந்து செட் ஆயிரும், நம்ம வந்து அதை ஈர்க்க முடியும். இப்போ இந்த நம்பரை எப்படி பயன்படுத்தணுங்கிற லிங்க்கெல்லாம் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம், அதில் உங்களுக்கு எந்த நம்பர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை பயன்படுத்துங்க. ஒரு நம்பர் பயன்படுத்திட்டுக்கும்போது இன்னொரு நம்பரும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி இங்கே உள்ளங்கையில் ஒரு நம்பர் எழுதிக்கலாம், மணிக்கட்டில் ஒரு நம்பர் எழுதிக்கலாம், இங்கே ஷோல்டரில் ஒரு நம்பர் எழுதிக்கலாம். மாதிரி எத்தனை நம்பர் வேணால் நீங்கள் பயன்படுத்தலாம். எல்லா நம்பர்ஸும் நீங்கள் ஒட்டுக்காக பயன்படுத்தினீங்கனாலும் உங்களுக்கு ஒரு கெடுதலும் வராது. அதனால் நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க. தனித்தனியாக ஒவ்வொரு நம்பரும் தனித்தனியாக ஒரு பாட்டிலில் எழுதி வச்சு அதை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் தனித்தனியாக ஹீலிங் பாக்ஸ் வாங்கிட்டு அந்த ஹீலிங் பாக்ஸ்க்குள்ளேயும் இந்த நம்பர்ஸ் எல்லாம் உள்ளே போட்டு வச்சு அதை பயன்படுத்திட்டு வாங்க. ஓகேங்களா? நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்.